மென்டலாக டிஸ்டர்ப் ஆகி அப்படிலாம் யோசிக்கலாங்களாம். ஜஸ்ட் காப்பி அண்ட் பேஸ்ட் ஃபினிஷ்ட். இவர் ஒன் ஆஃப் த யூடியூபர், உண்மையின் வழி நிற்பேன்னு சொல்கிறாரு, உண்மையை மட்டும்தான் பேசுகிறாரு அப்படின்னு இவரே நம்பிட்டு இருக்காரு. தேர்தல் வரிக்கையாக கொடுத்துருந்தாங்க, அதில் 40வது பக்கத்துலேருந்து 120வது பக்கம் 130வது பக்கம் வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா. வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் அன்புக்கிழவன் அதியன் மணியேசன், இது உங்கள் அதியன் தமிழ் திரை. இன்றைக்கி யாரை பற்றி எதை பற்றி பேச போகிறோங்கிறது உங்களுக்கே தெரியும், என்னுடைய தம்ப்நெயிலில் பார்த்து வந்திருப்பீங்க. ஓகே, நாம் தமிழ் கட்சி இதிலிருந்து வெளியேற்றப்பட்ட பல நபர்கள் நாம் தமிழ் கட்சி மீது வைக்கின்ற குற்றச்சாட்டுகளில் மிக அதிகமான குற்றச்சாட்டுகள் வந்து என்னென்னா, சீமான் அவர்கள் மீதே இருந்துருக்கு. அப்படி வெளியேறிய டெண்டுகுட்டா விக்கியவர்கள் சீமான் மீது பல குற்றச்சாட்டுகளை, பொய்யான குற்றச்சாட்டுகளை நிறைய வச்சுட்டு வந்திருக்காரு. அதை நீங்களே பார்த்துக்கலாம் அவங்களோட சேனலில். அப்படி இவர் வைத்த குற்றச்சாட்டுகள்லாம் பொய்யான குற்றச்சாட்டுன்னு சொல்லி நாங்கள், அதாவது என்ன, என்னை போன்ற வளர்ந்து வரும் யூடியூபர்ஸே துரத்திட்டாங்க. ஆனால் அதெல்லாம் தாண்டி இன்றைக்கி டெண்டுகுட்டா விக்கியவர்கள் நான் ஏன் கூப்பிடணும் அப்படின்னா, வேளாண் பட்ஜெட் என்பது நாம் தமிழர் கட்சியின் செயல்பாட்டு வரைவில் உள்ள ஒன் ஆஃப் த திட்டம் அப்படின்னு சொல்லலாம். அப்படி இருக்கும்போது அதை பெருமைப்படுத்துகின்ற விதத்தில் ஏன் இவர் பேசவில்லை? இவர் ஒன் ஆஃப் த யூடியூபர், உண்மையின் வழி நிற்பேன்னு சொல்கிறாரு, உண்மையை மட்டும்தான் பேசுகிறாரு அப்படின்னு இவரே நம்பிட்டு இருக்காரு. அப்படிங்கும்போது இவர் ஏன் இதை பேசலை அப்படிங்கிறத என்னோடய கேள்வியாக இருக்குது. ஒன்று. ரெண்டாவது, வேளாண் பட்ஜெட்டில் பனை மரங்களை பற்றியும் நெல் சாகுபடியை பற்றியும் வேளாண்மைக்கு தனி நிதி நிலை அறிக்கைங்கிறத பற்றியும் பேசப்பட்டிருக்கு. அந்த வேளாண் பட்ஜெட், வேளாண்மைக்கு தனியாக ஒரு பட்ஜெட் போகிறதுங்கிறதே நாம் தமிழ் கட்சியில் வந்து காப்பிரிக்கப்பட்டிருக்கு. அப்போ இது போன்ற திட்டங்களை பற்றி ஏன் இவர் பேசலை அப்படிங்கிறது என்னோடய கேள்வியாக இருக்குது. அதை பற்றி விளாவரியாக பார்க்கலாம். டெண்டுகுட்டா விக்கி அவர்கள் இப்போ வந்து என்ன, நேற்று ஒரு காணொலி போட்டிருக்காரு. என்ன அப்படின்னா, திருமாவளவன் அவர்களுக்கு வாக்கு தெரிவித்தது பற்றி போட்டிருக்காரு. வேளாண் பட்ஜெட் நாம் தமிழ் கட்சி சார்ந்து இருக்குங்கிறத அதை சொல்ல வக்கு இல்லை. வேளாண் பட்ஜெட் என்பது நாம் தமிழ் கட்சியின் ஒன் ஆஃப் த திட்டம் அப்படிங்கிறத சொல்கிறதுக்கு துணி இல்லை, திராணி இல்லை, அதுக்கு அதை சொல்கிறதுக்கு வக்கில் அதை நீங்கள் இதை பற்றி பேசுறது தகுதியற்றவர்களாக தான் இருக்கீங்க. திருமாவளவன் அவர்களுக்கு வாழ்த்து தெரிவித்தது ஒரு கண்டென்ட்டா? அவர் அவரோட பயணித்தவர் ஒன் ஆஃப் த அரசியல்வாதி, ஒன் ஆஃப் த பொலிட்டீஷியன். தன்னுடைய உடன்பிறவா சகோதரனா தொல் திருமாவளவனை அவர் பார்க்குறார், அதனால் அவர் வாழ்த்து தெரிவிக்கிறார். அப்போது இது போன்ற சிறு சிறு விடயங்களை சொல்லி மக்களை திசை திருப்பது வந்து கேவலமான ஒரு செயலாக நான் பார்க்குறேன். வேளாண் சட்ட மசோதாவில் நம்ம எந்த அளவுக்கு அடிபட்டோங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அன்றைக்கி பசுமை புரட்சிங்கிற பேரில் நம்மளோட வளங்களை சொன்னாங்க. இப்போ வேளாண் சட்ட மசோதாங்கிற பேரில் நம்மளுடைய ஒட்டுமொத்த விவசாயிகளின் வாழ்க்கையிலும் அடித்தாங்க, வயிற்றுலையும் அடித்தாங்க. இந்த வேளாண் பட்ஜெட் என்பது ஒட்டுமொத்த விவசாயிகளின் வாழ்வியலையும் மாற்ற ஒரு திட்டமாக இருக்குது. நானும் படித்திருக்கேன். நிறைய திட்டங்கள், நிறைய அம்சங்கள் வந்து என்னென்னா மிகவும் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த திட்டங்களாக இருக்குது. அப்படிங்கிறப்போ இந்த திட்டங்களை ஒரு கட்சி ஏற்கனவே அறிமுகப்படுத்தி விட்டது. 2014 சட்டமன்ற தேர்தலில் தன்னுடைய செயற்பாட்டு வரைவை தேர்தல் வரிக்கையாக கொடுத்துருந்தாங்க. அதில் 40வது பக்கத்துலேருந்து 120வது பக்கம் 130வது பக்கம் வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, அனைத்துமே இந்த வேளாண் பட்ஜெட்டில் இருக்குது. அப்போது நாம் தமிழ் கட்சி 2016 பேர் கொடுத்துச்சு. டிஎம்கே எத்தனை வருட பழமை வாய்ந்த கட்சி? டிஎம்கே ஆட்சி தான் வந்து 2009, 2008, 2007 அங்கே அவங்க தான் இருந்தாங்க. 10 ஆண்டுகள் முன்னாடி அவங்க தான் இருந்தாங்க. இதுக்கு முன்னாடி 10 ஆண்டுகள் முன்னாடி அவங்க தான் இருந்தாங்க. ஏன் அப்போ கொண்டு வரல? அப்போ கொண்டு வர முடியாது, ஏன்னா நாம் தமிழ் கட்சி அப்போ உருவாகுது. அது முன்னாடி அந்த தாக்கத்தை அவங்களால கொடுக்க முடியல. ஆனால் இப்போ கொடுத்துருக்காங்க. அதனால தான் இந்த வேளாண் பட்ஜெட் தனித்துவமாக கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த தாக்கம் என்பது இதுக்கு மேலே வளரும். அப்படியே நொடி நொடி அணு அணுவாக சித்தரவு செய்யப்பட்டு மக்களுக்கு நல்லது மட்டுமே செய்யறதுக்கான திட்டங்களை உருவாக்குற வரைக்கும் நாம் தமிழ் கட்சி ஓயாது, நாங்களும் ஓய மாட்டோம். சரிப்பா, நாம் தமிழ் கட்சி இதெல்லாம் பண்ணிருக்குன்னு சொல்கிறேன், சீமான் அவர்கள் இதெல்லாம் பண்ணணும்னு சொன்னார் சொல்கிறேன், சீமான் அவர்கள் இதுக்காக எதுவும் முன்னெடுப்பு நடத்திருக்காரா அப்படின்னு கேட்கலாம். நடத்திருக்கார். பல கோடி பனை திட்டம் அப்படிங்கிற திட்டத்தின் மூலமாக இது வரைக்கும் லட்சக்கணக்கான பனை விதைகளை நட்டிருக்காங்க நாம் தமிழ் கட்சி மூலமாக.
பத்தாண்டு பசுமை திட்டங்கிற பேரில் பல இடங்களில் பசுமையை மேம்படுத்துறதுக்கான திட்டங்களை இவர்களை செயல்முறைப்படுத்தி செஞ்சுருக்காங்க. மரக்கன்றுகள் நடுறதும் மக்களுக்கு சேவை செய்கிறங்கிற வேலையை செஞ்சுட்ருக்காங்க. அதையும் தாண்டி நீர்நிலைகளை சுத்தம் செய்து அதற்கான அதிகாரப்பூர்வ ஆட்களிடம் சென்று அதுக்கான பாதுகாப்பை உறுதி செய்துக்காங்க. இதெல்லாம் தாண்டி மக்கள் வாழ்வு, மக்கள் ஒருத்தன் வாழ்னா அப்படின்னா அவங்க உடம்பு இருக்கணும் அப்படின்னா ரத்தம் ஓடிட்டே இருக்கணும். குருதி குடையில முதற்கொண்டு நம்புறோன்னு இடத்துல இருக்காங்க. சரிப்பா விடுப்பா, அது வேளாண் பட்ஜெட்டில், வேளாண் பட்ஜெட்டை பற்றி பேசுவோம்ப்பா. பனை வெள்ளம் அந்த இது போன்றது இதெல்லாம் வந்து ரேஷன் கடையில் தரணும் அப்படின்னு சொல்லி இப்போது பட்ஜெட்டில் பேசியிருக்காங்க ஐயா பன்னீர்செல்வம் அவர்கள் சொல்லியிருக்காங்க. இதை வந்து என்னன்னா 2016 தேர்தல் அறிக்கையிலேயே சொல்லியிருக்காங்க. அதை பல மேடைகளில் சீமானவர்கள் சொல்லியிருக்கார், நான் சர்க்கரை தாங்க சாப்பிடுவேன், நான் வெள்ளை சர்க்கரை தான் சாப்பிடுவேன் அப்படின்னு சாப்பிட்றவன் எனக்கு வரியை கட்டிட்டு சாப்பிட்டுக்கோ அப்படின்னு சொல்லியிருக்கார். ஏன்னா அது அது நோய் நோயை கொடுக்கும், அதை நீ சாப்பிட்டு உன்னை நீயே அழிக்கிற அப்படின்னு நீ முடிவு பண்ணிட்ட, எனக்கு வரி கொடுத்துட்டே இருந்து செத்து போயிடுது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது எதுக்காக சொல்கிறாங்க, மக்கள் நலமுடன் வாழ வேண்டும் தான் சொல்கிறாங்க. சரி ஓகே, இதில் இருந்து நீ என்னப்பா சொல்ல வர, அதுதான் மெயினான பாயிண்ட்டு, தயவுசெய்து முழுசாக்க. இது போன்ற இந்த டெண்டுகொட்டா விக்கி, யூடியூப் ரூட்டர், சுந்தரவல்லி இது போன்ற நபர்கள் மூலமாக உங்கள்கிட்ட இருந்து நாம் தமிழர் கட்சியை பிரிக்கலை, உங்கள்கிட்டருந்து உங்களையே பிரிக்கிறாங்க. தெளிவாக சொன்ன அப்படின்னா உங்களுக்காக இங்கு அனௌன்ஸ் பண்ணுற அந்த ஒப்படைக்கப்படுகின்ற அந்த திட்டங்கள், உருவாக்கப்படுகின்ற திட்டங்கள் அனைத்துமே ஏற்கனவே சொல்லப்பட்ட திட்டங்கள் தான். அதை இங்கே காப்பி அண்ட் பேஸ்ட், அவ்வளோதான், வேறு எதுவுமே பண்ணல. இவங்க என்னன்னா ஆக்கப்பூர்வமாக யோசித்து அதிகார மமதையில எல்லாம் பண்ணாங்கன்னு நினைக்கவே நினைக்காதீங்க. ஆக்கப்பூர்வமாக அறிவாலயத்தனமாக யோசித்து அந்த அறிவாலயம் கமலாலயம்லாம் அப்படியே உள்ளே பூந்து அப்படியே மென்டலாக டிஸ்டர்ப் ஆகி அப்படிலாம் யோசிக்கலாங்களாம். ஜஸ்ட்டு காப்பி அண்ட் பேஸ்ட், ஃபினிஷ்ட், இந்த பிடிச்சு அதுதான் பண்ணியிருக்காங்க. இதற்கு இதனை நாங்களாம் சொன்னோம்னு வச்சுங்கண்ணே, எங்களை நீங்கள் பார்க்க மாட்டீங்க. இதுலேருந்து உங்களை டைவெர்ட் பண்ணணும். எப்படி டைவெர்ட் பண்ணலாம், வலைதளங்கள், வலைதளங்கள் என்ன பண்ணுறாங்க, இந்த போட்டு விக்கி யூடியூப் போட்டு போன்ற நபர்கள் மூலமாக உங்களை டைவெர்ட் பண்ணுறதுக்கான வேலைப்பாடுகளை பார்த்துட்டு இருக்காங்க. ஆ, நீங்கள் எல்லாருமே இந்த காணொலிக்கு சப்போர்ட் பண்ணுவீங்க நம்பிக்கை இருக்குது. நன்றி, வணக்கம்.